ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாமி ஸ்மைல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மஞ்சூரியன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து விரசி வச்சிடலாம். அதுக்கு இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இப்போ சொல்கிறேன் நான். 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாங்க. எந்த ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தீங்களோ அதே ஸ்பூன்லேயே எல்லா ஐட்டமும் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதாவது அதே ஸ்பூன் அளவு தான், 1 ஸ்பூன் அளவுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்த்த வேணான்னு தெரியப்படுறீங்க, கூடவே நீ 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் ஜிலேபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் ரஃப்பாக அந்த முட்டை கூட சேர்ந்து எல்லாமே கம்பைன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். சிக்கன் நல்லா விரசியதும் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் கிடையாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சிக்கனில் நல்லா அந்த காரம்லாம் பிடிச்சிக்கும். கடாய் எடுத்துக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப செவந்துடாமல் அளவான பதத்துக்கு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா சிக்கனையும் பொரித்து வச்சதும் இன்னொரு கடாயில் நம்ம சிக்கன் பொரித்ததுலேருந்தே எண்ணெய் எடுத்துக்கலாம். 1-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரித்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக தான் இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா வறுப்பட்டதும் 5 பல் 5லேருந்து 1-6 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. நல்லா செவந்துரட்டும். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அறுத்து சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும் எல்லாமே. கூட 1 பச்சை மிளகாயை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. சாஸ் எல்லாம் சேர்த்தியதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சில்லி ஃப்ரை பண்ணும்போதே போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. ரொம்ப சேர்த்திட வேணாம், கம்மியாக சேர்த்திக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதே அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும், மெதுவாக பார்த்து கலரிக்கோங்க. 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக சுண்டி ரெடி ஆயிரும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச மாமி ஸ்மைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.